हाई डियर सब्सक्राइबर्स एंड फ्रेंड्स वेलकम टू क्राफ्ट तमिल चैनल नम चैनल सब्सक्राइब पन्नाटी सब्सक्राइब पन्नी वच्चुको नरे क्राफ्ट आइडियाज़ नम चैनल पाकलाम इन्नैक्कु एन्ना पन्न पोरोम्ना सोप बॉक्स वच्चु दान क्राफ्ट पन्न पोरोम नरे पेर रोम्ब नाला सोप बॉक्स वच्चु क्राफ्ट पन्न सोल्लि केट्टुट्टे इरुंदींग अदुक्कु ओरु सिंपलान आइडिया दान அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேலண்டர் ஷீட் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கேலண்டர் ஷீட் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் நான் கேலண்டர் ஷீட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அதை வந்து இப்படி நீளமாக கிழிச்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண அந்த பீஸை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணணும் ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு குச்சி எடுத்திருக்கேன் அந்த குச்சை வச்சு அதில் சுற்றணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஸ்டிக் மாதிரி ரெடி ஆகும் சுற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மா பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க இது கொஞ்சம் கலண்டர் ஷீட்னால கொஞ்சம் ஒட்டுறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்தாச்சு அடுத்து நான் இதில் ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து காமனாக ஒரு பிளாக் கலரே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 10 ஸ்டிக்கு தேவைப்படும் 10 ஸ்டிக்குமே நான் வந்து ரெடி பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு அது இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் இப்போ 10 ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி வச்சு அசம்பிள் பண்ணணும்னா இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வர மாதிரி நம்ம வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பீஸ் இப்படி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு 4 பீஸ் இப்படி வச்சுக்கோங்க சாரி 10 குச்சி இல்லை போல் இருக்குது 8 தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ இல்லைனா நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் பட் வந்து லேட் ஆகும் கொஞ்சம் காயிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் எப்படி வச்சனோ அதே மாதிரி கீழே கீழே ஒட்டிக்கிறேன் ஓகேவா ஒட்டிட்டு இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறது நம்மளோட இஷ்டம் தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சோப்பு பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணணும் இந்த சோப்பு பாக்ஸ் நான் கவர் பண்ணுறதுக்காக ஆயில் ஷீட் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஆயில் ஷீட் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து கலர் ஷீட் எடுத்துக்கலாம் அது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் ஃபஸ்ட்டு அந்த சோப்பு பாக்ஸுக்கு மேலே இப்படி 4 சைடும் கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க இப்போ நான் கவர் பண்ணுற மாதிரி ஓகேவா நான் வந்து ஃபெவிகாலை பேஸ்ட் பண்ணி இது சுற்றியுமே நான் கவர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணல அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு பண்ணல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறேன் அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சோப்பு பாக்ஸில் கிராஃப்ட் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க என்கிட்ட இன்னும் 2 சோப்பு பாக்ஸ் இருக்குது அதை வச்சு நான் ஏதாச்சும் இன்னோவேட்டிவான ஐடியா கொடுக்குறேன் இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் சரி ஒரே ஒரு சோப்பு பாக்ஸ் வச்சு சின்னதாக ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த கிராஃப்ட் வந்து குட்டீஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதுக்காக தான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் சோப் பாக்ஸ் வச்சு இன்னொரு கிராஃப்ட் இன்னும் நல்ல கிராஃப்டாக கொடுக்குறேன் ஓகேவா இதுவுமே நல்லா தான் இருக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி நான் கவர் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கொட்டிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இஷ்டம் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்லேயே ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட்டில் பட்டர்ஃப்ளை மாடலில் எங்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து நான் இதில் ஒட்ட போகிறேன் நீங்கள் வந்து ஃப்ளவர் ஒட்டலாம் அது வந்து டெக்கரேட்டிவாக உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதோட சென்டரில் இப்படி ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருந்த பட்டர்ஃப்ளை பார்த்து ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டிக்கர்லேயே ஸ்டோன் மாடல் இது இப்படி நீளமாக அப்படி நம்ம எடுத்துட்டோன்னா வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறத மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட போகிறேன் இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் ஆப்ஷனல் தான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒட்டுறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்ட்டு மேலேயும் கீழேயும் இன்னொரு ஸ்டோன் எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம அதோடய சென்டரில் ஒட்டணும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிசைனாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைவாக கொஞ்சம் வச்சுருந்தேன்னு சொன்னால கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோ போடும்போது காமிச்சிருப்பேன் அதை எடுத்து இதில் ஒட்ட போகிறேன் நான் அதுக்கு முன்னாடி இது இப்படி சைடாக எக்ஸஸாக நீட்டிட்டு இருக்கு இல்லையா அந்த பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அப்படி நீட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதை கட் பண்ணியாச்சு நான் இப்போ சொன்னேன் அந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை இது தான் இதை வந்து நம்ம அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் கரெக்டாக அந்த சோப்பு பாக்ஸ் ஒட்டுறோம்ல அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து ஒட்டிக்கோங்க ஓகே நான் இப்படி கலர் கலராக நிறைய கலர் வச்சு ஒட்டுறேன் நீங்கள் வந்து ஒரே கலர் கூட ஒட்டிக்கலாம் அது வந்து 2-3 கலர் ஒட்டிக்கலாம் நான் வந்து நிறைய கலர் சேர்த்து ஒட்டுறேன் சில்வர் கலர் இருக்கு இல்லையா அது மட்டும் ஒட்டினீங்கனாலும் பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சோப்பு பாக்ஸ் இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிறேன் ஓகே ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணி தான் ஒட்டுறேன் நீங்கள் ஹார்ட் க்ளூ இருந்தால் கூட ஹார்ட் க்ளூ பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஒட்டியாச்சு அடுத்து வந்து இந்த பாக்ஸ் எடுத்து இப்படி ஒட்டிக்கோங்க அந்த 4 இடத்துலையுமே கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க இந்த இடத்துல வந்து டபுள் சைட் டேப்பு கூட பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம் அந்த பாக்ஸ் எடுத்து நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு இப்படி ஒட்டிடுறேன் அவ்வளோதான் இது ஒட்டினோடே நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடும் இது என்னதுன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வாஸ் தான் ஏதாச்சும் ஃப்ளவர் வச்சுக்கலாம் ஆர் வந்து வால்ல ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் பென் பென்சில் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த சோப்பு பாக்ஸில் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற எந்த சோப்பு பாக்ஸில் வேணால் பண்ணலாம்
இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா ஃப்ளவர் வாஸ், அதை எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இதுக்கு பாட்டில் கிராஃப்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதானா, இப்படி வந்து சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டீஸ்லாம் கொஞ்சம் கத்திகிட்டே இருக்காங்க வீட்டில், கொஞ்சம் ரிலேஷன்லாம் வந்திருக்கனால கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கிராஃப்ட் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து சோப்பு பாக்ஸ் வச்சு நிறைய பேர் கிராஃப்ட் கேட்டனால தான் இந்த ஒரு சிம்பிளான ஐடியா. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன், வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்குமே இன்னும் நல்லா தான் இருந்தது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பாய் பாய்.